பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை உறுப்பினர் சேர்க்கை பேர் இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். இன்று முதல் கட்சியில் உறுப்பினராக இணைபவர்கள் தாண்டி கட்சியில் பணி செய்பவர்களுக்கான ஆக்டிவ் காரியகர்த்தான்னு சொல்லுவோம். கட்சியில் பொறுப்பு வாங்கி கட்சியில் பணி செய்பவர்களுக்கான அந்த உறுப்பினர் சேர்க்கையும் தொடங்கியிருக்கிறது. அதாவது ஏற்கனவே உறுப்பினராக சேர்ந்தவர்கள் ஒரு ஆக்டிவ் காரியகர்த்தா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தனியாக அதற்கென்று அப்ளை பண்ணி கட்சியில் நான் வந்து என்னுடைய உழைப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு வர்றவங்க வருவாங்க. இன்றைக்கு காஞ்சிபுரம் நகருக்கு வந்திருக்கிறேன். நம்முடைய காஞ்சி காமாட்சியினுடைய அருளை பெற்று இந்த மண்ணிலிருந்து இந்த விஷயத்தை சொல்லி தான் ஆகணும். இந்த மண் அண்ணாதுரை அவர்கள் பிறந்த ஊர் காஞ்சிபுரம். ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாதுரையுடைய கொள்கையிலிருந்து மாறி ஈவே ராமசாமியுடைய கொள்கைக்கு முழுசாக போயிட்டுருக்கு. ஈவே ராமசாமியினுடைய கொள்கையிலிருந்து மாறுபட்டு தான் அண்ணாதுரை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார். திராவிட நாடு கோரிக்கையை அவர் கைவிட்டதற்கு பிறகுதான், ஈவே ராமசாமியை எதிர்த்த பிறகுதான் தமிழ் மக்கள் அண்ணாதுரையை ஆதரித்து 1967 முதலமைச்சர் நாற்காலியில் அவரை அமர வைத்தார்கள். ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அண்ணாதுரையினுடைய கொள்கைகளை முழுமையாக தூக்கி தூர போட்டுட்டு அண்ணாதுரை யாரை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினாரோ அந்த ஈவே ராமசாமியினுடைய கொள்கையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், டிடி தொலைக்காட்சியினுடைய விழாவில் ஒரு மாணவர்கள் அது பள்ளி மாணவர்கள் தான் பாட்டிருக்காங்கன்னு எனக்கு செய்தி. அவங்க அந்த ஒரு வரியை விட்டுட்டாங்க, திராவிட நல் திருநாடுன்னு சொல்லி நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்தில் ஒரு வரியை தவறுதலாக விடுபட்டு விட்டது. அதுக்கு குயோ முயோ குயோ முயோன்னு கத்துறாங்க. இங்கே மக்கள் பிரச்சனை 1000 இருக்கிறது. சின்ன சாரலுக்கு சென்னை நகரம் ஒரு ஒரு தலைநகரம் தாங்கலை. சொத்து வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, கள்ளச்சாராய பரவல், பள்ளி மாணவர்கள் இன்றைக்கு போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், மனித வளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்கள் பிரச்சனை பற்றிலாம் பேசாமல் ஒரு பாட தமிழ்தாய் வாழ்த்தில் ஒரு வரி தெரியாமல் மாணவர்கள் விட்டது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை போன்று திசை திருப்புகிற ஒரு மோசமான நயவஞ்சக நாடகத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. திராவிடர் என்கிற அந்த தத்துவத்தையே அண்ணாதுரை அவர்கள் கைவிட்டுட்டார். அவர் வந்து என்ன சொல்கிறார், திராவிடர் கழகம். ஆனால் அவர் திமுகவை ஆரம்பிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இர்ரை விட்டுட்டார். ஏன் இர்ரை விட்டார், இர்ரு போட்டால் இனவாதம், திராவிடர் என்பது இனம். அந்த இர்ரை எடுத்துட்டார், திராவிடம், திராவிடம் என்பது இடம், இது இனவாதம் அல்ல, இது நிலம், இந்த நிலத்தில் இருக்கிற அத்துணை பேரும் இங்கே இணையலாம்னு சொன்னார். விபி ராமன் அவர்களை கட்சியில் சேர்த்துக்கிட்டார். பிராமின்ஸ் வந்து திமுக தீக்காவில் சேர முடியாது, ஆனால் அவர் திமுகவில் சேர்த்துக்கிட்டார். அதே போல் கடவுள் மறுப்பு கொள்கையை கைவிட்டார். திருமூலர் அவர்களுடைய திருமந்திரத்திலிருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற தத்துவத்தை எடுத்துக்கொண்டு கடவுள் மறுப்பை கைவிட்டு விட்டு அவர் திருமந்திரத்தை நாடியதால் தான் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. இன்றைக்கி அப்படியே தோசையை திமுக திருப்பி போடுது. ஏன்னா உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்தே வரலாற்றை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஐம்பெரும் தலைவர்களில் கருணாநிதி இல்லை, நாவலர் இருக்கார், ஈவிகே சம்பத் இருக்கார், உங்களுக்குலாம் தெரியும் மதியழகன் இருக்கார். அப்போ வந்து கருணாநிதி அவர்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ராபின்சன் பூங்காவில் நடந்த முதல் திமுகவினுடைய பொதுக்கூட்டத்தில் கூட கருணாநிதி அவர்கள் இருந்ததற்கான ஆதாரம் இல்லை. அண்ணாதுரை அவர்களை என்றைக்குமே கருணாநிதி அவர்களுக்கு பிடிக்காது. அதனால் அவருடைய கொள்கைகளை இருட்டடிப்பு செய்துவிட்டு இவங்க முழுசாக திமுகவை திராவிடர் கழகமாக மாற்றுறாங்க. அண்ணாதுரை அவர்களுடைய ஊர்லன்னு சொல்கிறேன், அவருடைய ஃபாலோவர்ஸ், அவரை சார்ந்தவர்கள் திமுகவை புறக்கணிக்க வேண்டிய நேரம் இது. ஏன்னு சொன்னால் அவருடைய கொள்கைகள் அத்தனைக்கும் வேண்டுமென்றே முரணாக செயல்படுகிறது. கருணாநிதியில் ஆரம்பித்து அவருடைய குடும்பம் வரை சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துனாங்க, சனாதன எதிர்ப்புன்னு சொன்னாங்க. இன்றைக்கு திராவிடம்தான் எங்களுடைய தத்துவம், திராவிடர் என்பது இனவாதம் என்கிற ஒரு தத்துவத்தில் அதையே பேசிகிட்டு இருக்காங்க.
திராவிடம் என்பது ஒன் சைடு லவ் மாதிரி. நம்ம ப்ரப்போசலை ஏற்றுக்கணும்ல, மலையாளத்தில் ஏற்றிட்டாங்களா, தெலுங்கில் ஏற்றிட்டாங்களா, கர்நாடகாவில் ஏற்றிட்டாங்களா, இல்லை அட்லீஸ்ட் ஆந்திராவில் ஓங்கோல்லையாவது ஏற்றிட்டாங்களா, அவங்க யாராவது நாங்கள் திராவிடர்னு சொல்கிறாங்களா, நம்ம ப்ரப்போசலை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. தமிழ்நாட்டில் மட்டும் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள் மட்டும் நாங்கள் திராவிடம்னு சொன்னால், நாமெல்லாம் தமிழர்கள், நாமெல்லாம் இந்தியர்கள். அதனால் இந்த இல்லாத இனவாதமான இந்த தத்துவத்தில் இனிமேலும் மக்களை ஏமாத்தாதீங்க, மக்கள் மீது உண்மையான அக்கறையோடு மக்கள் பிரச்சனையில் செவிசாயுங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம். அதே போல் கவர்னர் வந்து மாற்றப்படுறாங்க, அது அதிகாரப்பூர்வமற்ற தகவல் சார், அப்படி ஒரு தகவல் இல்லை. அதிகாரப்பூர்வமாகவும் அந்த மாதிரி தகவல் இல்லை, அதிகாரப்பூர்வமற்ற வகையிலும் அந்த மாதிரி தகவல் இல்லை. ஊடகங்களில் அது பரவி இருக்கு. யார் பரவினா, யார் இது மாதிரி செய்தி கொடுத்தாங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். திருமாவளவன் முதல்வராக சீமான் ஆதரவு தெரிவிக்கிறார். அதே நேரத்தில் எல்முருகன் ரெண்டு வாட்டி மத்திய அமைச்சராகும் போது திருமாவளவன் ஏன் முதல்வர் ஆகக்கூடாதுன்ற இல்லை சார், எல் டாக்டர் எல் முருகன் அவர்கள் சட்ட பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் வாங்கினார். டாக்டர் பட்டம் சட்டத்தில் வாங்கினார். திருமாவளவன் அவர்களுக்கும் முருகன் அவர்களுக்கும் வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். முருகன் அவர்கள் டாக்டர் பட்டம் சட்டவியலில் வாங்கினார். திருமாவளவன் இதில் வாங்கினார் தெரியுங்களா, டாக்டர் பட்டம் மதம் மாற்றத்தில் வாங்கினார். மக்களை பெரிய அளவில் மதம் மாற்றம் செய்வது எப்படி, அப்போதான் அவருடைய சப்ஜெக்ட். மாஸ் கன்வர்ஷன் தான் அவருடைய சப்ஜெக்ட். ஆகையால் ரெண்டு பேரையும் ஒப்பிடுதலே முதல்ல தவறு. திருமாவளவன் அவர்கள் முதல்ல தான் சார்ந்திருக்கிற தன்னுடைய பின்தொடர்பாளர்களுக்கு ஒரு முழுமையான தலைவராக முதல்ல மாறட்டும். ஏன்னா பட்டியல் சமூக பெருமக்களுக்கு, பட்டியல் சமூக இளைஞர்களுக்கு பல்வேறு விதமான சலுகைகளை மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கு. ஒரு டிகிரி படிக்கிறாங்களா, ஃபுல்லாக ஃப்ரீ சார், மத்திய அரசாங்கம் பணம் கட்டுது அவங்களுக்கு. ஆனால் அந்த மாணவர்களை, இந்த இளைஞர்களை இவர் இப்படி வழிகாட்டுறாரு, படிங்கன்னு சொன்னாரா, போய் அஞ்சு கேஸ் வாங்கன்னு சொல்கிறார். முதல்ல நல்ல தலைவராக ஆகுங்க, அப்புறமா சிஎம் சேருக்கெல்லாம் ஆசைப்படலாம். முதல்ல உங்களை நம்பி இருக்கவங்களுக்கு நல்ல வழிகாட்டுங்க, போய் அஞ்சு கேஸ் வாங்கிட்டு வா, பத்து கேஸ் வாங்கிட்டு வா, சிறுத்தனா நீ கேஸோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டாதீங்க. முதல்ல அது முதல்ல நல்ல தலைவருக்குரிய தகுதியை வளர்த்துக்கிட்டோம், அப்புறமா இதுக்கு ஆசைப்படலாம். இல்லை, சீமான் அவர்கள் சொல்லட்டும் சார், அது வந்து அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவர் எது வேணால் ஆதரவு தெரிவிக்கலாம், அவர் எப்படி வேணால் பேசலாம், அவர் திடீர்னு மாற்றி பேசலாம், அவர் யாரையும் கேட்க மாட்டாங்க. நாங்கள் அப்படியா திடீர்னு திருமாவளவன் இன்றைக்கி ஆகலாம்னு சொல்லுவார், நாளைக்கே அவருக்கு எதிராக வேற ஒன்று சொல்லுவார் சார். அதெல்லாம் அவருடைய, அவர் எப்படி வேணால் பேசலாம். அதுக்கு நான் கருத்து சொல்லுவேன், அதிகாரம் அவர் கையில் வந்தாருன்னா தமிழ் தாய் வாழ்த்தே சொல்லுவார். இல்லை, இப்போ இருக்கிற தமிழ் தாய் வாழ்த்தே எடிட்டட் வெர்ஷன் தான், முழு தமிழ் தாய் வாழ்த்து இல்லை. அதில் வந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியதிலிருந்து இருக்கிற பரம்பொருள், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் படைத்த அளித்த பின்பும் கூட எப்படி இளமை மாறாமல் இருக்கிறதோ அதுபோல தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் இந்த மொழிகளை எல்லாம் தன்னுடைய உதிரத்திலிருந்து தமிழ்தாய் தந்துவிட்ட பிறகும் கூட அவள் தன்னுடைய இளமை மாறாமல் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் தமிழ்தாய் வாழ்த்துடைய அந்த பாடலுடைய தத்துவம். அதை எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா, உன் சீரிழமை சீர் திறம் ஏந்து வாழ்த்துதமே நம்ம முடிஞ்சிடும். அதுக்கு முன்பு இருக்கிற வரிகள் எல்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே கட் பண்ணப்பட்ட வரிகள் தான். ஆகையால் ஒன்று பாட்டை முழுசாக போடணும், இல்லைன்னா கட் பண்ணுறதா இருந்தால் இந்த தத்துவத்தை ஏன் கட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி.